ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிகாஸ் பேக்ஸ் அண்ட் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு ரெசிபி வீடியோன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஸ்நாக், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னடா, ஸோ ஈவினிங் டைமில் சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருக்கும், பட் வெயிட் போடும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக். ஸோ ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கோ, ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஜஸ்ட் ஒரு டோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு முதல்ல என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, நேந்திரம் பழம் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் கப் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ரெட் அவல், சம்பா அவல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி இந்த திக் அவல் எடுத்தனால வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த லேஸ் அவல் எடுத்திங்கன்னா நீங்கள் ஊறக்கூட வைக்க வேண்டாம், வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல இந்த கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயே இப்போ வந்து நம்ம இந்த நேந்திரம் பழம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த பனானா கூட கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே இந்த பனானா செம்மையாக கேரமலைஸ் ஆகி சூப்பராக கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி இந்த நேந்திரம் பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறனால நான் போடல, பட் சுகர் போட்டிங்கன்னா இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடியானக்கப்புறம் இந்த நேந்திரம் பழம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யிலே நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். இதுலேயே தேங்காய் போனால் அந்த பழம் வந்து ரொம்ப ஃப்ரையான மாதிரி ஆயிரும். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நமக்கு எது பிடிக்குமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு, இப்போ வந்து நம்ம அந்த அவல் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, இதில் இந்த பேர்ச்சம்பளம்லாம் ஆட் பண்ணணும்னு வைங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அவல் போட்டுக்கப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பழம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ அவல் மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 to 5 minutes இதை ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக் மட்டும் இல்லைங்க, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். நேந்திரம் பழமே ஹெவியாக இருக்கும் இல்லையா, அது கூட இந்த அவல் தேங்காய்லாம் சேரும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணால் டேட்ஸ் கூட போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹனி ஊற்றிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணுறது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான், பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பனானா டோஸ்ட் பண்ணும்போது சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி ப்ளைனாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.